ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் கிங்ஸ் இலவன் பஞ்சாப் அணிக்கும் மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்ச்ல கிங்ஸ் இலவன் பஞ்சாப் அணியானது 4 ரன்கள் வித்தியாசத்துல இந்த மேட்சை வின் பண்ணிருப்பாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில தலை தோனி 44 பால்ல 79 ரன்கள், 6 ஃபோர்ஸ், 5 சிக்ஸ்னு அதிரடியா வளாசியிருப்பாங்க. இருந்தாலும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது தோல்வியை தழுவியிருப்பாங்க. இது குறித்து ஆப்கானிஸ்தான் கேப்டன் ரஷித் கான் அவங்களோட கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. ரஷித் கான் பாத்தீங்கன்னா ஐபிஎல் மேட்ச்ல சன்ரைசர்ஸ் அணிக்காண்டி விளையாடிட்டு வராங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கும் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கும் மேட்ச் நடந்தப்ப ரஷித் கான் 4 ஓவர்ல வெறும் 13 ரன்கள் மட்டுமே விட்டு கொடுத்து ஒரு விக்கெட்டை கைப்பற்றி இருப்பாங்க. இதனால பல தரப்புகளிலிருந்தும் ரஷித் கானுக்கு பாராட்டுகள் குவிஞ்சிச்சு. இந்நிலையில இவங்க வந்து நம்ம தலை தோனிய பாராட்டி தள்ளியிருக்காங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தலை தோனி வந்து எப்பயுமே எல்லா மேட்ச்லயுமே ரொம்ப அதிரடியா விளையாடுவாங்க, குறிப்பா இந்த மேட்ச்ல பேட்டிங்ல அசத்திருக்காங்க. முதுகு வலியோட சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிக ரன்களை குமிச்சிருக்காங்க, அதிக சிக்ஸர் அடிச்சிருக்காங்க. இந்த மேட்ச்ல இவங்களோட ஆட்டமானது ரொம்பவே அபாரமானது. இந்த போட்டியில தோல்வி அடைஞ்சா கூட தோனி தான் வந்து எப்பயுமே சாம்பியன் அப்படின்னு வந்து ட்விட்டர்ல தோனியை பத்தி ரஷித் கான் வந்து புகழ்ந்து தள்ளியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.